அடுத்து நம்ம பார்க்க போறது பயிற்சி 8.1ல ஏழாவது சம்மு. ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் ஆகியவை இணைகரத்தின் ஒரு பக்கத்தையும் ஒரு மூலைவிட்டத்தையும் குறித்தால் அதன் பிற பக்கங்களையும் மற்றொரு மூலைவிட்டத்தையும் காண்க. இப்போ நம்மளுக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கமோ ஒரு மூலைவிட்டத்தையும் குறிச்சேன்னா மற்ற பக்கங்களையும் இன்னொரு மூலைவிட்டத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஏபிசிடி ஒரு இணைகரம் எடுத்துக்கிறேன். அப்போ ஏபிசிடி ஒரு இணைகரம் என்க, ஒரு இணைகரம் என்க. அப்போ இணைகரம் ஏபிசிடி. அப்போ இது ஏபிசி ஒரு இணைகரமாக இருந்தால் அப்போ எது இப்போ நம்ம கொடுக்கப்படுது, நம்மளுக்கு ஒரு பக்கம் ஏ ஏ வெக்டரு ஒரு மூலைவிட்டம் பி வெக்டரு. அப்போ இந்த ஏபி என்றத ஒரு பக்கமும் இது ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அதே போல் ஏசி இது ஒரு மூலைவிட்டம், அப்போ ஏசி நம்மளுக்கு பி வெக்டர் எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இல்லையா, ஏ வெக்டர் பி வெக்டர். அதை என்ன எடுத்துக்கிறேன், ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், இணைகரத்தின் ஒரு பக்கம் ஒரு மூலைவிட்டம். அப்போ ஏசி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் இல்லையா. அப்போ ஏபிசிடி என்பது ஒரு இணைகரன்றதுனால எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ ஏபிசி ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ஈக்குவல் டு டிசி வெக்டார், மற்றும் அதே போல் பிசி வெக்டார் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார். இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும், அதே போல் இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ ஏபிசிடி ஒரு இணைகரம். இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏபிசி ஒரு முக்கோணமாக இருக்குது, இது ஒரு முக்கோணமாக இருக்குது, அதே போல் டிபிசி ஒரு முக்கோணமாக இருக்குது, ஏபிடி ஒரு முக்கோணமாக இருக்குது இல்லையா. இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கிறேன். ஏபிசியில் முக்கோண விதிப்படி எழுதுகிறேன், முக்கோண விதிப்படி. அப்போ முக்கோண விதிப்படி என்ன நம்மளுக்கு, இது இந்த ரெண்டு பக்கத்தை கூட நம்மளுக்கு மூணாவது பக்கம் சமமாக இருக்கும் இல்லையா. அப்போ ஏபி ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏசி வெக்டார் இல்லையா. அப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏசி வெக்டார். இப்போ இதுலேருந்து பிசி வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். அப்போ பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். அப்போ ஏசி வெக்டார் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பி வெக்டாரு, ஏபி வெக்டார் நம்மளுக்கு ஏ வெக்டார். அப்போ பிசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ பிசி என்ற பக்கத்துக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஏபி வெக்டர் இதுனா அப்போ டிசி வெக்டர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இதுவும் ஏ வெக்டராக தான் இருக்கும். இப்போ பிசி என்றது நம்மளுக்கு என்னது, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பிசியோட இந்த பக்கத்தோடு இருந்தால் அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னதாக இருக்கும், அப்போ ஏடி வெக்டர் கண்டுபிடிச்சலாமா. அப்போ ஏடி வெக்டர் நம்மளுக்கு என்னதான், நம்மளுக்கு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ எல்லா பக்கத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இன்னும் கண்டுபிடிக்காத நம்மளுக்கு இந்த ஒரு மூலைவிட்டம் இல்லையா. அப்போ அந்த ஒரு மூலைவிட்டத்தை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த மூலைவிட்டத்தை கண்டுபிடிக்க ஏபிடி என்ற முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். அதில் முக்கோண விதிப்படி அப்போ டிஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு டிபி. முக்கோணம் டிஏபியில் முக்கோணம் டிஏபியில் முக்கோண விதிப்படி முக்கோண விதிப்படி அதே போல் ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசியா, அதே போல் டிஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு டிபி. அப்போ டிஏ வெக்டார் டிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார் ரைட்டா. அப்போ டிஏ இருக்கு, இந்த டிஏவை நம்மளுக்கு ஏடிஏ மாற்றலாமா. அப்போ ஏடிஏ மாற்றலாம் நம்மளுக்கு என்ன, இந்த குறிய மாத்திரம் நம்மளுக்கு டிஏவாக இருக்குது. அப்போ எதிர் திசையில் இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஆகுமா. அப்போ மைனஸ் ஏடி ப்ளஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார். அப்போ ஏடி வெக்டார் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், அதே மாதிரி ஏபி வெக்டார் நம்மளுக்கு ஏ வெக்டார்னு தெரியும். அப்போ மைனஸ் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார். அப்போ இந்த மைனஸ் சொல்லணும்னா அப்போ மைனஸ் பி வெக்டார் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடு, ஏ வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார். அப்போ ரெண்டு ஏ வெக்டார் மைனஸ் ரெண்டு எங்க ஒரு ஏ கூட நம்மளுக்கு ரெண்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார். அப்போ இந்த மூலை வெட்டத்தை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூலை வெட்டம் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு டிபி வெக்டார் நம்மளுக்கு மூலை வெட்டம் நம்மளுக்கு என்ன,
ரெண்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அப்ப எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இது ஒரு மூலைவிட்டம். அப்ப தேட் ஃபோர் பக்கங்கள் நம்மளுக்கு என்ன, ஏபி, ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். அதே போல டிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். அதுக்கடுத்தது பிசி. அப்ப பிசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அதே போல மூணாவது பக்கம் ஏடி தானே, சாரி நான்காவது பக்கம் நம்மளுக்கு ஏடி. அப்போ ஏடி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். நான்கு பக்கமும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் தட் ஃபார் மூலைவிட்டம். ஒரு மூலைவிட்டம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். மற்றொரு மூலைவிட்டம் டிபி வெக்டார் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம், ரெண்டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு.